தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான முடிவுகள் நேற்றைய தினம் இரவிலிருந்து வெளியான நிலையில் இன்று அதிகாலை அனைத்து முடிவுகளுமே கிட்டத்தட்ட வெளிவந்திருந்தன. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த வாக்குகளின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது வடக்கு மாகாணத்தில் அனுரகுமார திசைநாயக்கவிற்கு எவ்வளவு வாக்கு விழுந்திருக்கின்றது, சஜித்துக்கு எவ்வளவு வாக்கு விழுந்திருக்கின்றது, ரணிலுக்கு எவ்வளவு வாக்கு விழுந்திருக்கின்றது, தமிழ் பொது வேட்பாளரான அரிய நேத்தினனுக்கு எவ்வளவு வாக்கு விழுந்திருக்கின்றது என்பது தொடர்பாக பல கேள்விகள் உங்களுக்கு எழலாம். அது தொடர்பான பதிலாக அமைந்திருக்கின்றது இந்த தொகுப்பு. ஆம், அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது யார்? இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்று அது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளிவருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அனுரகுமார் சிசேனாக்கு தான் ஜனாதிபதி என்று தெரியும். இருந்தாலும் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக முடிவுகள் வெளியாவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் உள்ளுக்குள்ளாலே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் அரசியல்வாதிகள் அனைவருமே அனுரகுமார சிசேனாக்கு அவர்கள் 50 மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தர் உள்ளிட்ட அனைவருமே அனுரகுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் வடக்கில் எவ்வளவு வாக்குகள் விழுந்தது என்பது தொடர்பான கேள்வி இருக்கும். அதே போல கிழக்கில் எவ்வளவு வாக்கு விழுந்தது என்பது தொடர்பான கேள்வி இருக்கும். வடக்கு மாகாணத்தில் பெரும்பாலான முடிவுகள் வெளியாகிவிட்டது. அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முதலாம் இடத்தினை பெற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் யாழ் மாவட்டம் காங்கேசன் துறை தேர்தல் தொகுதியிலே சஜித் பிரேமதாசவிற்கு 8708 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. அரிய நேத்திரனுக்கு 8365 வாக்குகள், ரணில் விக்ரமசிங்கவிற்கு 6587 வாக்குகள், அனுரகுமார திசநாயக்கவிற்கு 1935 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. அதேவேளை வன்னி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதியில் சஜித் பிரேமதாசவிற்கு 28491 வாக்குகள், ரணில் விக்ரமசிங்கவிற்கு 17181 வாக்குகள், அரிய நேத்திரனுக்கு 10757 வாக்குகள், அனுரவிற்கு 4276 வாக்குகள் விழுந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மன்னார் தேர்தல் நிலவரம். அதாவது வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதிக்குள் இருக்கின்ற 3 மாவட்டங்களில் ஒன்றாக மன்னார் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வன்னி தேர்தல் தொகுதியின் 2வது மாவட்டமாக வவுனியா மாவட்டம் அமைந்திருக்கிறது. வவுனியா என்பது மிகப்பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கைகளை வைத்திருக்கின்ற ஒரு மாவட்டம். அதாவது வன்னிக்குள் அதிகூடிய வாக்குகளை வைத்திருக்கின்ற ஒரு மாவட்டம். அந்த வகையில் வவுனியா தேர்தல் தொகுதி முடிவுகளின் அடிப்படையில் 33731 வாக்குகளை சஜித் பெற்றிருக்கின்றார். ரணில் 24018 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுர 11591 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அரிய நேத்திரன் அவர்கள் 11650 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதனை தாண்டி ஜாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதி முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அதிலே அரிய நேத்திரன் அவர்கள் 5726 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங் அவர்கள் 5155 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் அவர்கள் 3687 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுர 593 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதனை தாண்டி மானிப்பாய் தேர்தல் தொகுதி நிலவரம் வெளியாகி இருக்கின்றது. சஜித் அவர்கள் 11609 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். அரிய நேத்திரன் அவர்கள் 11587 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். ரணில் 8871 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுர 2886 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அது தவிர உடுப்பிட்டி தேர்தல் தொகுதி முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அரிய நேத்திரன் 8467 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் 5996 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் 5259 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுர 1670 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து வன்னி தேர்தல் தொகுதியில் 3வது மாவட்டமாக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலவரம் தொடர்பாகவும் வெளியாகி இருந்தது. அது தற்பொழுது கைவசம் இல்லை, ஆனால் வெளியாகிவிட்டது. அதனை தாண்டி வன்னி மாவட்டம் முழுவதும் சேர்த்து, அதாவது மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற 3 மாவட்டங்களையும் சேர்த்து வெளியான வாக்குகளின் எண்ணிக்கை தற்பொழுது அறியக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் சஜித் 95422 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் 52573 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுர 21412 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அரிய நேத்திரன் அவர்கள் 36377 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இதுதான் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. அதாவது உத்தியோகபூர்வமாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் இவ்வளவு தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு சில தொகுதிகள் தான் வடக்கு மாகாணத்திலே வெளிவரவில்லை. மொத்தமாக பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பது தெரிய வருகின்றது. இதனை தாண்டி 9 நிலவரத்தின் அடிப்படையில், அதாவது இன்று காலை 9 நிலவரப்படி மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதாவது உத்தியோகபூர்வமாக வெளியான வாக்குகளை எல்லாம் கூட்டி இந்த மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வெளிவரும்.
அதன் அடிப்படையில் அனுர 14,22,501 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் 9,22,347 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் 4,92,617 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அரிய நேத்ரன் அவர்கள் 1,07,036 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இதுதான் தற்போதைய சூழலாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், முழுமையான விவரங்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடவாசாஜி ஆந்தன்.